இதை இலை இதை இதை ஒத்தகம் 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 உதடக்கிழங்கு உருளைக்கிழங்கு உதடக்கிழங்கு உருளைக்கிழங்கு அம்மா சீக்கிரமா சொல்லு அங்கிள் ஊது பொண்ணா கத்தா சொல்லு ஈட்டி இந்த சங்கரா சாஸ்திர கிட்டே விளையாடுறியா? ஏய், 10 வருஷம் முன்னாடி 5 பசங்களும் 6 பசங்களும் இப்ப பார்த்தா 1000 கல்காய்ச்சி நல்லா பெத்திண்டே இருக்காரா? அந்த பகவான் நான் கும்பிடுற ஒரு புள்ள கூட ஆண்டவானா கொடுக்க மாட்டேன்றான். ஏனா நீங்க பகவான மட்டும் சேவிச்சுட்டு இருந்தா குழந்தை பிறக்காது, அதுக்குன்னு சில சாங்கியங்கள் இருக்கு, அத பண்ணணுமோ இல்லையோ? ஏக்க முடியாது. ஏய், டாக்டர் கிட்ட போயிட்டா 5 லட்சம் கேக்குறாரு. மலமேடு மாதிரி வளர்ந்துட்டே போகுது, நல்லா தூங்கிட்டே இருக்கும். எல்லாம் என் தலை எழுத்து ஒரே சண்டையா கிடந்து. ரொம்ப நன்றி வீராசாமி, அன்னைக்கு மட்டும் நீங்க வரலன்னா எங்க ஆத்துக்காரை பொழிச்சே இருக்க. இத பத்தி என்ன மாமி இருக்கு? ஏன்னா இன்னைக்கு நேத்த பழகுறீங்க, சாமி நல்லா இருந்தா நான் நல்லா இருந்த மாதிரி. அந்த விஷயத்த சொல்லுங்க. ஒண்ணுமில்ல, என் வீட்டுக்காரி துபாய் சிங்கப்பூர் லண்டன்ல எல்லாம் வேலை இருக்குன்னு சொல்லிவிட்டு சில அட்ரஸ்களை கொண்டாந்து கொடுத்தா. ஒரு 1 லட்சம் ரூபாய் கொடுத்தீங்கன்னா 6 மாசத்துல திருப்பி கொடுத்துருவேன். இந்த கம்பெனில எல்லாம் வேலை இருக்கு பாருங்க. உங்களுக்கு தான் படிக்க தெரியுமே. புரிஞ்சுதோனு கொஞ்ச நாளா அண்ணனுக்கு வேலை இல்ல, நகை நட்டு வீடு வாசல்லாம் அடமான வச்சு. இதெல்லாம் யாருக்காக எதுக்காக செஞ்சீங்கன்னா எங்களுக்காக செஞ்சு செஞ்சுதானே இப்படி ஆயிட்டீங்க. அண்ணா, வானத்தை போல விஜயகாந்த படத்துல தான் பாத்துருக்கோம், ஆனா எங்களுக்கு நீங்க செஞ்சதை நேரிலேயே பாத்துருக்கோம். அதனாலதான் உங்க அண்ணி சொல்லுச்சு, நீங்களும் 4 பேரை போல பொழைக்கணும். இந்த கம்பெனில எல்லாம் வேலை இருக்கு, இத போய் காமிச்சு உங்க அண்ணன் தம்பிட்ட 1 லட்சம் ரூபாய் வாங்கிட்டு போயிட்டு 6 மாசத்துல திருப்பி கொடுத்துருங்க. அவங்க எல்லாம் நல்ல வசதியா தானே இருக்காங்கன்னு சொன்னிச்சுப்பா. அண்ணா, இதுல என்னென்ன இருக்கு? உங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் வேணும், அவ்வளவுதானே? ஆனா எந்த ஊர் எந்த கம்பெனி? இந்த கொடுங்க. ஏஎன்ஐ கம்பெனி பட்டையாரோடு பேங்காக் 32. சூப்பர் கம்பெனி டி. அண்ணா, சூப்பர் கம்பெனி, நல்ல கம்பெனி, அற்புதமான கம்பெனி. 1 லட்சம் ரூபாய் போதும்ட்டாங்களா? போதும்ப்பா. வெளியூர் போயிருவேன். ஊருக்கே செஞ்சு செஞ்சு நாசமா போனவர் சொன்னாங்களா? அதையும் சொல்லலையே. சொல்ல மாட்டாங்க, நல்லதை சொன்னா ஒண்ணா சேர்ந்து அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் பொறாம புடிச்சு. பேசாம இருக்கேன்,
பணத்தையும் குடுக்கறேன்னு காலையில விழுகிறா. ஆயிரம் இருந்தாலும் பக்காளி பக்காளி ஒன்னா பிறந்தாதானா சொல்லுங்க. உடையான் படைக்க அஞ்சான்னு சொல்லுவாங்க. நீங்க பாட்டு காசு எடுத்து குடுக்கறீங்க. வேலையை பாரு எல்லாம் எங்களுக்கு தெரியும். தசரதா வாங்கண்ணே. என்ன இந்த பக்கம் என்னமா நல்லா இருக்கல? என்னண்ணே வேகாத வெயில் வந்திருக்கீங்க? என்ன பண்றது, காரி ஆகணும்னா வெயில்ல வந்துதான் ஆகணும். ரொம்ப நாளா வேலை இல்ல. சரி, நகை நட்டெல்லாம் போச்சு, வீடு வதெல்லாம் அடமான வச்சுட்டேன். ஐயோ, உங்க அட்டாச்சி சிரமப்பட்டு சில அட்ரஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தா. நீங்க துபாய் போங்க. சரி, இந்த அட்ரஸ்ல எல்லாம் வேலை இருக்குன்னா. சரி சரி, அது கழுதே போய் சார்ஜ் பார்த்தாக்க 100,000 ரூபாய் செலவாக போட்டுருக்கு. நல்ல கம்பெனி பத்தியா? நல்ல கம்பெனியா? சூப்பர் கம்பெனி. அதுதான், 100,000 ரூபாய் கொடுத்தாங்கன்னா 6 மாசத்துக்குள்ள கொண்டாந்து திருப்பி கொடுத்துருவேன். என்னன்னு நீங்களும் போய் என்கிட்ட காசு கேட்டுக்கிட்டு நீங்க கேட்கணுமாண்ணே. இந்த பொண்ணை என்ன கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்க, வீட்டை கட்டி கொடுத்தீங்க, திடீர்னு 1 லட்சம் கேட்குறீங்க. அண்ணே, பணமா இல்லைன்னா என்கிட்ட 1 மாசத்துல பணம் வந்துச்சுன்னா நான் தந்துடுறேன். இன்னொரு இடத்துல கேட்டிருக்கேன், அப்படி இல்லைன்னா ஒரு கல்யாணம் இருக்கு, அதை போய் நாங்க முடிச்சுட்டு இவளுடைய நகையெல்லாம் வச்சு நான் கொடுத்துட்றேன். என்ன பணம் இல்லாட்டியும் அந்த ரத்தம் துடிக்குது பத்தியா, நகைய வாங்கிக்கன்னு சொல்றீங்க. கண்டு இந்த பொண்ணத்தான் என் தம்பிக்கு கட்டணும் எல்லாத்தையும் சொன்னது. நான் தாமா, நான் தாமா, நீ நல்லா இருப்பப்பா. சர தம்பி, நான் வரேன்டா. கல்யாணத்துக்கு போயிட்டு வந்திருக்க, நான் வரும்போது பணம் இருந்தா பாக்குறேன். நகை வாங்கி அடகு வச்சுட்டு 6 மாசத்துல திருப்பி கொடுத்துறேன். சாமி, என்னையே என்ன ஓப்ளுவாரு? நான் ஒரு பைக் புக் பண்ணிருக்கேன், வேலை பார்க்கலாமா? அன்புள்ள மனைவிக்கு மனம் கிடைச்சிடணும். என்னமா சரசு, என்ன பண்ற? வாங்க மாமா. எங்க தம்பி? எங்க வீட்ட தம்பி வந்து அவரு துபாய் போயிட்டாரு மாமா. துபாய்க்கா? என்னை பணம் வாங்க வர சொன்னானே. இல்லைங்க மாமா, நீங்க காட்டுனீங்கல்ல அந்த அட்ரஸ், அந்த அட்ரஸுக்கு தான் அவரு வேலைக்கு போய் 1.5 மாசம் ஆகுது மாமா. துரோகிப்பே, துரோகிப்பே. நான் ஊரெல்லாம் அலைஞ்சு அட்ரஸ் வாங்கி வந்து கொடுப்பேன், உன் புரிச்ச துபாய் போவானா? அதாவது நீங்க வசதியா இருக்கிறேங்கிறத காமிக்கிறீங்க இல்ல, உங்ககிட்ட பணம் கேட்டு வந்த மாதிரி என் புத்திய செருப்பால் அடிக்கிறீங்க. பணம் தர்றேன்னு அழுதான், பங்காளி ஓடிப்பிட்டான் பத்தியா? துரோகி எல்லாம் திட்டாதீங்க. இப்ப என்ன உங்களுக்கு பணம் தானே வேணும், உங்களுக்கு எவ்வளவு வேணும்னு சொல்லுங்க, நான் குடுக்கறேன். நீ குடுக்க முடியும். முதல்ல இந்த லெட்டரை படிச்சு பாருங்க. ஆமா, இந்த லெட்டர் படிக்கிறேன். முதல்ல இத படிச்சு பாருங்க. என்ன படிச்சு பாருங்க? படிச்சு பாருங்க. அப்படி என்னத்தை கழிச்சிருப்பாரு? பணம் அனுப்பிருக்க, நீ சௌரியமாரு, என் பொண்டாட்டி எப்படி இருக்கான்னு எழுதிருப்பாரு. வேற என்ன தெரிவாரு? அம்மா கொஞ்சம் பணம் அனுப்பிருந்தாரு. அந்த கணக்கு வழக்கெல்லாம் பார்த்துதான் உட்கார்ந்துட்டு இருந்தேன். அன்புமிக்க சரோசாவிற்கு உன் கணவர் எழுதி கொள்வது, வீராத்தியாம என்ன கொடுத்த அட்ரஸ்ல வேலைக்கு சேர்ந்துட்டோம். அவர் வருத்தப்படுவாரு, அதனால அவர் வருத்தப்படாத அளவுக்கு அவர் வரும்போது அவரால் என்ன வேலை செய்ய முடியுமோ அவர்கிட்ட சொல்லி நான் இல்லாத குறைய போக்கிட்டேன். காகரி வாங்குறதா இருந்தாலும், பேங்க் போறதா இருந்தாலும், வீராத்தியம் என்னன்னா நம்பு. கொஞ்ச நாள் கழிச்சு அவரையும் துபாய்க்கு வருத்திக்கிறேன், அதனால எங்களை மாதிரியும் அவரையும் பாசமா நினைச்சு நல்லபடியா பழகிக்க நல்லது நடக்கட்டும். பாருங்க, உங்க மேல அக்கறை இல்லாம தான் என்னை வந்து அவள பாசமா உங்களை பாத்துக்க சொல்லிருப்பாரு. நல்ல பயதான் சொன்ன. பணம் கொடுக்கறோம்ல, லெட்டர்ல வந்து அண்ணன் ஒண்ணு எழுதுனா சரியா போச்சாக்கும். சரி, உங்களுக்கு பணம் தானே வேணும், உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணுமா நான் தரேன், உள்ள வாங்க. எப்படி தருவ? நான் கொடுக்கறேன். வேணாங்க.
மாமா வாங்க மாமா. மாமா உங்களை என்னமோ நினைச்சேன், நீங்க ரொம்ப மோசம். சந்தோஷம் தானே? மோதிரம் செல்லம் போதுமா? போதும் போதும் போதும். உங்களுக்கு என்ன வேணாலும் கேளுங்க, நான் தரேன் சரியா? பாய் பாய். தம்பி வாங்க மச்சா வாங்க. என்னமா நல்லா இருக்கேன். நல்லா இருக்கேன். தம்பி எங்க? அவர் போன மாசமே துபாய் போயிட்டாரு. துபாய் போயிட்டானா? எப்படி போன? நீங்க கொடுத்த அட்ரஸ்ல தான். நான் கொடுத்த அட்ரஸ்லயா? ஆமா. இவனும் துரோகம் பண்ணிட்டா, அவனும் துரோகம் பண்ணிட்டா. அப்பவே போட்டாட்டி சொன்னா, போகாதீங்க, உங்க பங்காளிய உங்களை கைவிட்டுருவாங்கன்னு. நான் சொன்னேன், என் தம்பி அம்மா ரத்த பாசம், என்னைய காப்பாத்துவாங்கன்னு. பணம் வாங்கிட்டு வா பாப்போம்னு சொன்னா, அதே மாதிரி நடந்து போச்சு. இனிமே சாகுற வரைக்கும் உங்க மூஞ்சில முழிக்க மாட்டேமா. என்னாச்சு? அவங்க போனா போட்டோம், உள்ள ஆட்டுக்கால் சூப் இருக்கு, உங்க தம்பி சாப்பிட தட்டு இருக்கு, அவர் படுக்கிற பெட்டும் இருக்கு. உள்ள வரீங்க சாப்பிடுறீங்க. போய் சிமெண்ட் மூட்டையை திருக்கியா அங்க வேலை பார்த்து இங்க வேலை பார்த்து 65 பேரோட ஒரே ரூம்ல தங்கி இருந்து 10 லட்சம் ரூபாய் பணத்தை அனுப்பிச்சா, எங்கடி பணம் கேட்டா செலவாயிடுச்சு. தள்ளிவிட்டா இந்த மாதிரி ஆளுகை நிறுத்துங்க. நடந்தது நடந்து போச்சு, இனிமே உங்க மாமே உங்க கூட இருப்பாங்க. ஆளுக்கு 50,000 ரூபாய் 10 வட்டிக்கு பணம் தரேன். ஒரு 5 வட்டி கொடுக்கறது ஜாஸ்தியா இருக்குன்னா நீங்க பணத்தை கொடுக்கும் போது அப்படி எப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோட்டேன். இந்த மாதிரி குடுக்கற பணத்தை வச்சு நல்லபடியா சம்பாதிப்பாங்க, அதை அப்படியே பத்திரமா வச்சுக்கோங்க. இனிமே யாரும் கேட்க மாட்டாங்க. நல்லபடியா புடச்சுக்கங்கடா. நீங்களும் அவளுகளை அனுசரிச்சு போங்கடா. நீங்க பாட்டுக்கு அவளுகளை விட்டு விட்டு ஓடிட்டா அவளுக்கு என்ன செய்வாளுங்க? ஏன் பணம் மட்டும் அப்படியே இருக்கு? ஓ பணம் மட்டும் அப்படியே தான் இருக்கு. ஏன்னா ஊஞ்சலும் போறதானே மிச்சம். ஒரு வாரம் தானடா ஆச்சு. நம்ம வீட்டுக்கு நம்மளே விருந்தாடி வர்ற மாதிரி இருக்கு. என்னடி முடியும் தெரியணும்? ஏண்டி இவ்வளவு பெரிய கார் வருது, இவ்வளவு அலங்காரமா வந்துகிட்டு இருக்கேன்,
இதெல்லாம் கண்ணு தெரியாம எவனோ ஒரு காலிப்பைய பத்து காசு பராதவங்கிட்ட வார வார வாங்க தேனோ வாங்க அப்படி தினம் வந்து என்னடி கிளிக்க போறேன் லெட்டர் எழுதவா ஏண்டி ஒரு வாரம் தான் அடி ஆச்சு வீட்டுக்கு வந்து அதுக்குள்ளே உனக்கு பொறுக்க முடியலையா நீங்க வேலை வெட்டி இல்லாம ஊரை சுத்திட்டு இருக்கீங்கன்னு எங்க அக்கா வந்து ஊர்ல புலம்பிச்சு சரி ஒண்ணு கவலைப்படாதக்கா நீ வீட்டுக்கு போ நான் வரேன்னு சொல்லிட்டு நானும் ஊருக்குள்ள வந்தேன் அதுக்கப்புறம் தான் ரெண்டு கொலை பண்ணீங்களே ஞாபகம் இருக்கா என்ன மச்சான் கடைசியில புள்ளையார பிடிக்க போய் குரங்கு பிடிச்ச கதையா போயிடுச்சேன்னு பயந்தே போயிட்டேன் எப்படிதான் திருத்துறதுன்னு யோசிச்சேன் அடுத்தவன் பொண்டாட்டி மேல கை வைக்கும் போது குஷியா இருக்கு ஆனா தான் பொண்டாட்டி மேல ஒருத்த கை வைக்கும் போது அதனாலதான் நீ வர்ற சமயமா பார்த்து நான் எங்க அக்காவும் பேசிக்கிட்டே வந்தோம் இப்ப எப்படி வலிக்குது பாத்தியா இந்த ரெண்டு கொலை ரெண்டு கொலைன்னு விசாரிச்சதெல்லாம் அதெல்லாம் ஒரு கொலை இல்ல மச்சான் அவங்க ரெண்டு பேரும் என் ஊருக்காரனுங்க ஏ மணி அசோக் வாங்க வெளியூர் போய் நல்லா பொழச்சுக்கிறோம் இந்த வீட்டை வீட்டுக்காரங்க ஒப்படைச்சிருங்க சாமா செட்டில் ஒரு மூட்டையா கட்டி லாரியில அனுப்பி விட்டுருங்க நாங்க ரெண்டு பேரும் குற்றாலத்துல போய் செட்டில் ஆயிடுறோம் முடிஞ்சா வந்துருங்க